அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாலேஜில் ரைட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிக்கையாளர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு பென்ஷன் வாங்குறதுக்கு என்ன விதிகள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்திரிக்கையாளர் வந்து விண்ணப்பம் பென்ஷன் கேட்டு விண்ணப்பம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சுருக்கணும் அது போக அவர் வந்து இருபது வருஷம் வேலை செஞ்சுருக்கணும் அது என்னென்னு வேலை செஞ்சுருக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா ஆசிரியராகவோ உதவி ஆசிரியராகவோ நிருபர் அல்லது புகைப்படக் கலைஞர் கேமராமேனாகவோ பிழை திருத்துபவராகவோ செய்தி சேகரிக்கக்கூடிய பிரதிநிதியாகவோ ஏதாவது ஒரு பதவியில் வந்து முழு நேரமாக வேலை செஞ்சுருக்கணும் விண்ணப்பம் கொடுக்கும்போது பென்ஷன் கேட்டு குணப்படுத்த முடியாத நோயினாலேயோ அல்லது வந்து ஊனமிட்டிருந்தாலோ பத்து ஆண்டுகள் வந்து பத்திரிகை அனுபவம் இருந்தால் போதும் விண்ணப்பம் கொடுக்கும்போது அவருடைய ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த க நிறுவனத்திலிருந்து வந்து கிராஜுவேட்டி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கக்கூடாது விண்ணப்பம் அப்ளிகேஷன் பென்ஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அது கூட வந்து என்னென்ன ஆவணங்களை இணைச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வயசு ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சதுக்கு உண்டான கல்விச் சான்றிதழ் கொடுக்கணும் இதுக்கு முன்னால் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார் என்ன பதவி வகிச்சிட்டு இருந்தார் எந்த இடத்துல வேலை செஞ்சாருங்கிறதுக்கு உண்டான சான்றிதழ்கள் கொடுக்கணும் அவர் வேலையிலிருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு சர்டிவிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த ரிட்டைர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஜெரா கொடுக்கணும் பென்ஷன் கேட்கும்போது விண்ணப்பதாரர் வந்து ஓய்வு பெற்றாருனாக்கா கிராஜுவட்டி வாங்கியிருப்பார் அந்த வாங்கினதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கொடுக்கணும் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவருடைய வருமானம் எவ்வளோ எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ஆண்டு வருமானம் எவ்வளோ இருந்துச்சு அது குறித்த சான்றிதழ்கள்லாம் வந்து கொடுக்கணும் அப்ளிகேஷன் கொடுக்குற பென்ஷன் கேட்டு அப்ளிகேஷன் கொடுக்குற நபர் வந்து மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்து ஓய்வீதியம் ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன விவரங்கள்ங்கிற குறித்து அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் போக வந்து அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு கொடுக்கணும் அந்த பென்ஷன் கேட்குறவர் வந்து தற்போது வந்து அவருக்கு வந்து வருஷ வருமானம் எவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இது போக அப்ளிகேஷன் அது விண்ணப்பம் பென்ஷன் கேட்டு விண்ணப்பிக்கிறவர் வந்து உடல்நலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கவர்மெண்ட் இருந்து வாங்கி கொடுக்கணும் சப்போஸ் பென்ஷன் வாங்குறவர் வந்து இடையில் இறந்துட்டாருனாக்கா அவருக்கு அடுத்தது வந்து அந்த பென்ஷன் யாருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரோட சம்சாரத்தோட மனைவியோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் முகவரி அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து உங்களோட விண்ணப்பத்தோட இணைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்தி தொடர்பு துறை அலுவலகத்தில் மாவட்ட அலுவலகத்தில் கொடுக்கலாம் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட விண்ணப்பத்தை வாங்கி பரிசீலனை பண்ணி தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு பென்ஷன் வழங்குறதுக்கு தகுந்த உத்தரவுகளை வழங்குவார்கள் இது போன்ற தகவல்கள் வந்து உங்களை போல் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி